ஸோ ஆல் வெல்கம் டு மை சேனல் கலாட்டா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிச்சு வீக்கெண்ட்னால ஓசி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து பண்ணியிருக்க வால் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது ஆல்சோ ஒன் ஆஃப் த டிசைன்ஸ் அவள் வந்து ரொம்ப சீப்பான ரேட்ஸ்க்கே வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வீட்ஸில் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கா ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் டீட்டெயில்ஸ் தரேன் அவன் வந்து மினிமம் பட்ஜெட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து பண்ணுறான் நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து அதே மாதிரி பண்ணி தருவா இதுவும் ஒன் ஆஃப் த பிக்சர் அவள் எங்களோட வால்ல வந்து பண்ணியிருக்காது நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ஃபால் ஆகிற மாதிரி வித் பட்டர்ஃப்ளை அப்புறம் ட்ரீம் பிரேக் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கா ஸோ இது வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்க நாங்கள் ஆக்சுவலாக கிளம்பியாச்சு இது வந்து இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேக் வியூ பார்க்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஆவடியில் இருக்குது அண்ட் ஆல்சோ இட் கனெக்ட் டு பருத்தி பெட் இப்போ நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ நம்ம வாசலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்டால்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க பட் எதுவும் அங்கேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க பிகாஸ் அவ்வளோவா ஹைஜீனாக எனக்கு தெரியல இங்கே வந்து போட்டிங்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதையும் வந்து உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வாங்க இப்ப நம்ம வந்து பாக்கல என்றாலாம் ஸோ நம்ம வந்து இப்போது என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் இது தான் வந்துட்டு என்னோடய குரங்கு குட்டி தம்பி அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம அவுட்டிங் வந்திருக்கோம் இந்த பார்க்குள்ளே என்ட்ரான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் கூட சரௌண்டிங்கில் நம்மளுக்கு கிடையாது ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ்லாம் நிறைய பக்கத்து பக்கத்தில் இருக்கும் பட் இப்போ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்னால அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் அ குட் திங் இது வந்து பார்த்தீங்கன்னா போடியம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ மேலேருந்து பிளான்ஸ் ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு அந்த ஹில் ஸ்டேஷன் வைப் கொஞ்சோண்டு தருது இது இந்த பார்க் ஆக்சுவலாக இந்த பார்க் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க விச் இஸ் ஆல்சோ கிரேட் என்னால் நடக்கவே முடியல அவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு இந்த பார்க்கு இதில் வந்து எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி லேக்கை சரௌண்டிங் இருக்கிறதுனால எந்த சைடு போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல வாட்டர் வியூ கிடைக்கும் அண்ட் பிளான்ஸ் கூட இங்கே நல்லா வாட்டர் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ஸு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நடந்து வந்துகிட்டே இருந்தால் வந்துட்டு இங்கே வந்துட்டு சிலம்பம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்கில் கொடுக்கும்போது அந்த குட்டிஸ்கோ ரொம்பவே எந்தவாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு ஸோ அப்படியே நம்ம சைடில் பார்த்தோன்னா வந்துட்டு சானிடைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க லோக்கல் கார்பரேஷன்லேருந்து நான் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் இருந்தோம் அப்போவுமே வந்துட்டு ரெண்டு தடவை வந்துட்டு இந்த மாதிரி வந்து சானிடைஸ் பண்ணாங்க ஸோ ஃப்ளவர் வியூலேருந்து கிட்ஸ் வியூக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்விங்ஸ் அதெல்லாமே வச்சிருக்காங்க எனக்கும் விளாடணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு பட் அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் விளாடலை பட் கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் சோஷியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது எல்லாம் இங்கே ஒன்றா தான் விளாடிட்டு இருந்தாங்க ஸோ மாஸ்க் போட்டு நம்ம வந்து விளையாடலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போட்டிங் போகலாம் அதுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் போட்டிங் போட்ஸ் எல்லாம் நிற்க வச்சிருக்காங்க அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அலாங் வித் ஒன் ஆர் டூ ருபீஸ் டேக்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒரு டென் மினிட்ஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க பட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம சேனலில் எவ்ரி வீக்கெண்ட் நம்ம வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்றோம் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த லேக் வியூ இந்த போட்டிங் போகிற இடத்துல நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐலாண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்துட்டு துள்ளி துள்ளி வர குதிச்சிட்டு இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்க டெஃபினட்டாக வந்துட்டு காஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்த மணிக்கு நிஜமாக இது வந்து ரொம்ப வர்துட் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது பட் இங்கே ஒர்க் பண்ணுற இந்த போட் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் வந்து நம்மளுக்கு மாஸ்க் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எதுவுமே இந்த இதில் ஃபாலோ பண்ணல அவங்க அதை ஃபாலோ பண்ணிணாங்கன்னா இது நிஜமாக ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இப்போ போட்டிங் முடிஞ்சிருச்சு வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம்